ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போக்குவரத்து ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். 13வது ஊதிய உயர்வு தொடர்பாக தமிழகம் முழுவதும் பேருந்துகளை இயக்காமல் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை பேருந்து வசதி இல்லாமல் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் பேருந்து வசதி இல்லாமல் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர் பயணிகள். பள்ளி மாணவர்கள், வேலைக்கு செல்வோர் என அனைவரும் கால் கடுக்க காத்திருந்து தனியார் பேருந்துகளின் பயணம் செய்து வருகின்றனர். இதனை பயன்படுத்தி கொண்டு தனியார் பேருந்துகள், ஷேர் ஆட்டோக்கள் அதிக கட்டணம் வசூலிப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். காலேஜே போக முடியல, இப்போ போயிட்டு பசங்க ரூம்ல தான் இருந்துட்டாரண்ணா. காலேஜே போக முடியல, அங்கேருந்து ஒரு பஸ் கூட இல்லை. அங்கேருந்து பூந்தமல்லேருந்து சுங்கவாதத்திரம் பஸ்ஸே வரல. காலேஜே போக முடியல. ஷேர்ட் என்ன 30 ரூபா 40 ரூபா கேட்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. 2 ஹவர்ஸாக வெயிட் பண்ணுறேன். இங்கேருந்து ஆழ்வகப்பட்டு போனோம், ஒரு பஸ் கூட வரலிங்க. ஆஃபீஸ் போனோம், ஒரு பஸ் கூட வரல. 45B பர்டிகுலராக ஒரு பஸ்ஸும் இல்லை. எல்லா பாருங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் பப்ளிக் எல்லாம் எவ்வளோ பேர் அவஸ்தப்படுறாங்க. இதே போன்று மதுரையிலும் போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் நீடித்து வருகிறது. மதுரை அரசு போக்குவரத்து பணிமனையில் 150க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திடீர் சாலை மறியலில் ஈடுபட்ட 9 பேரை போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து பணிமனைகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஐந்தாவது நாட்களாக கிட்டத்தட்ட 95% ஒட்டி தொழிலாளர்கள் பணிக்கு செல்லாமல் இருக்கின்றார்கள். நீதிமன்றத்தில் எங்களுடைய வாதங்களை, நியாயங்களை, மற்ற துறையில் வழங்குகின்ற சம்பள ஓய்வு ஊதியத்தை ஒப்பிட்டு எங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று அந்த வாதங்களை இன்று நீதிமன்றத்தில் 10 கூட்டமைப்பு சங்கங்களின் சார்பாக எடுத்து வைக்க இருக்கின்றோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 35% மட்டுமே பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 11 பணிமனைகளில் 740 பேருந்துகளில் வெறும் 370 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. இதனால் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பெரம்பலூர் மாவட்டத்தில் 112 அரசு பேருந்துகளில் 85 பேருந்துகள் தற்காலிக ஓட்டுநர்களால் இயக்கப்பட்டு வருகிறது. வாகனங்களை ஆங்காங்கே நடுவழியில் நிறுத்துவதால் அச்சமாக உள்ளது என்று பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து ஊழியர்களின் போராட்டத்தை விரைவில் முடிவுக்கு கொண்டு வந்து வழக்கமான பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் பாலிடெக்னிக் காலேஜில் படிக்கிறேன். 5 நாளாக இது மாதிரி இப்போ பஸ் ஸ்ட்ரைக் நடக்கிறதுனால எங்களால் காலேஜுக்கு ஒழுங்காக வர முடியல. நீ கூட சைக்கிள் டெஸ்ட்டு, அதனால் சைக்கிள் டெஸ்ட்டை கூட ஒழுங்காக அட்டன் பண்ண முடியல. டிக்கெட் எல்லாம் கூட வேறு இருக்குது. இந்த மாதிரி கவர்மெண்ட் டிரைவருக்கு பதிலாக டெம்பரவரி டிரைவரை யூஸ் பண்ணுறதுனா ஓட்ட விடுறாங்க. அதனால் எங்களால் பயமாகவும் இருக்குது கொஞ்சம். நெல்லை மாவட்டம் தென்காசி பணிமனையில் இருந்து 40 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. இதேபோன்று செங்கோட்டை அரசு பணிமனையில் இருந்து 38 பேருந்துகளுக்கு 14 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. மேலும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, ஸ்ரீ வைகுண்டம் உள்ளிட்ட 6 பணிமனைகளில் இருந்து 400க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 50% பேருந்துகள் அண்ணா தொழிற்சங்கத்தினர் மற்றும் தற்காலிக பணியாளர்களை கொண்டு இயக்கப்படுகிறது. கிராமப்புற பகுதிகளுக்கு குறைந்த அளவிலான அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதால் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். யூனியன் பிரதேசமான புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள தமிழக அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் இருந்து 55 பேருந்துகளில் 14 பேருந்துகள் மட்டுமே தற்காலிக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மூலம் இயக்கப்பட்டு வருகிறது. இதனால்
புதுச்சேரியிலிருந்து தமிழகத்திற்கு வரும் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல்வேறு விடுமுறை நாட்கள் வருவதால் உடனடியாக போக்குவரத்து ஊழியர்களை அழைத்து பேசி வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அனைத்து மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.